மெட்டு கண்மணி அன்போட காதலன் அப்படின்ற மெட்டுல அவரு கவிதை ஒன்று எழுதிருச்சு. அப்ப அப்பகளுக்கும் உறவினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிஜமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். இந்த லெட்டர் எங்களுக்கு பர்சனலா ஒருத்தர் கையில கொண்டு வந்து ஒப்படைச்ச யாரும் இல்ல, மின் ஹாஜ் அண்டிய மாணவர் தான் எழுதிருச்சு. கண்மணி அன்போடு சஹ்மியை நாம் இன்று போற்றுவோம். சஹ்மியே உன் நடையில் நீ அங்கு சௌக்கியமா, நாம் இங்கு சௌக்கியமே. இது நட பயணம் போற நேரம் எழுதி அனுப்பினது. இப்ப நட பயணம் போயிட்டு வந்து 1.5 மாசத்துக்கு போறதா நான் லெட்டர் வாசிச்சு கொண்டிருச்சு. அதால மின்ஹாஜ் ஐ எம் வெரி 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 சாரி. கண்மணி அன்போடு சஹ்மியே நாம் இங்கு போற்றுவோம். சஹ்மியே உன் நடையில் நீ அங்கு சௌக்கியமா, நாம் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் அறிவு கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. உன்னை எண்ணி பார்க்கையில் அறிவு கொட்டது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. உந்தன் காலில் ஆன காயம் ஆறி போன வேகம் என்ன, உந்தன் காலில் ஆன அகாயம் ஆறி போன வேகம் என்ன, சொல்மானே சொல்மானே. என்ன காயம் ஆன போதும் தளராது செல்வாயே, உந்தன் வாழ்க்கை பாதை என்னவேற்று உணர என்னவேற்று உந்தன் வாழ்க்கை பாதை என்னவென்று உணர அழுகை வந்தது. இது ஹபீபி, இவரு தார்ட்டே கொடுத்து எழுதிருச்சு. இவன்டதான் வார்த்தைகள், மின்ஹாஜிட வார்த்தைகள், ஆனா கையெழுத்து வேற தாரோ எழுதிருச்சு. அதுதான் என்ன விஷயமா, என்ன காயமான போதும் தளராது செல்வாயே, உந்தன் வாழ்க்கை பாதை என்னவென்று உணர அழுகை வந்தது. உந்தன் சாதனை என்னவென்று உணரும் போது வந்த அழுகை நின்றது. உந்தன் வாழ்க்கை பாதை என்னவென்று உணர அழுகை வந்தது. உந்தன் சாதனை என்னவென்று உணரும் போது வந்த அழுகை நின்றது. இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித பாசம் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வரலாற்று நாயனே சாதனை மன்னனே நீதானே தெரியுமா. மறுபக்கம் பார்க்க, மக்களின் நாயனே மனிதர் மனதில் நீயும் பாதியே அது உனக்கு புரியுமா. இது அந்த பாட்டை பாடித்தான் பார்க்கணும் எப்படியும் வாரண்டி சொல்லி. அழகிய நடையா அது இவனது ஸ்டைலா, இது யாரா எழுதி, இது இன்னொரு அதே லெட்டர்ஸ் எல்லாம் இருந்தது தாட லெட்டர்னு சொல்லி தெரியா. அழகிய நடையா இது இவனது ஸ்டைலா, சன்மார்க்க மகனா சாதனை புயலா, அடடா பூவின் மாநாடா, ஓ நடைக்கு இவன் தான் தாய் நாடா. கைகளை அசைத்தால் கூட்டமே இங்கு, சாதனை புயலாய் ஆனது அங்கே, மனித வெள்ளம் ஆனது இங்கே. இந்த பாட்டை பலகியலையில பாட்டபடியே மாத்தி எழுதுருச்சு. பாதம் பட்டால் பாதை பிறக்கும், பார்வை பட்டால் ஊரே சிறக்கும், புன்னகை பட்டால் மகிழ்ச்சி கொட்டும், பார்த்தால் இளமை சாதனை படைக்கும், காணொளி ஓசை கண்மலை கேட்டால் அம்மம்மா, இலங்கை நாட்டின் சாதனை வீரன், ஓ ஓ இலங்கை நாட்டின் சாதனை வீரா வீரான்னு சொல்லி இந்த லெட்டரை எழுதி முடிச்சிருச்சு. ஜசாகுமுல்லாஹ் கைரன் மின்ஹாஜ். மின்ஹாஜில் எல்லாம் எழுதி அனுப்பினா இந்த லெட்டர்ஸை தான் நாங்கள் இப்போ பார்த்தது. ரெண்டு பாட்டுட மெட்டில் எழுதிருச்சு. கண்மணி அன்போடு சஹ்மியை நாம் இங்கு போற்றுவோம், உன் நடையில் நீ அங்கு சௌக்கியமா, நாம் இங்கு சௌக்கிய அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிடுச்சு. அது சந்தோஷம், ஏன்னா பாட்டா பாடுறதுக்கு அமையல சார். இன்னொரு வீடியோவில் நாங்கள் அதை பாட்டா இல்லாட்டி நாங்கள் இதே வீடியோவில் ரெண்டு வரைய பாட்டா பாடிறேன். கண்மணி அன்போடு சஹ்மியை நாம் இன்று போற்றுவோம், சஹ்மியே உன்னடையில் நீ அங்கு இங்கேயா, சஹ்மியே உன்னடையில் நீ அங்கு சௌக்கியமா, நாம் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் அறிவு கொட்டதே, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டதே. அந்த காலிலான காயமாறு, என்ன காயமான போதும் தளராது செல்வாயே. வாரல பாட்டு அதில் அடுத்த வீடியோ பதில சந்திச்சோம். அதுல சந்திச்சாலும் மோல்டர் விடைபெற்று சொல்லி நான் உங்கள் அன்பு கினிய சஹ்மி. இந்த லெட்டர் என்ன தந்த மின்ஹாஜ் உங்களுக்கு ஜசாகுமுல்லாஹ் கைரன்.